இந்த கேரியர் கவுன்சிலிங் மீட் வந்து கேஎஸ் அகாடமியும் சாஸ்திராவும் சேர்ந்து நடத்தினது. காரணம், முக்கிய காரணம், இப்போ வந்து ப்ளஸ் டூ முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. பேரண்ட்ஸுக்கும் ஒரு கிளாரிட்டி தேவைப்படுறது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் டிகிரி ப்ரோக்ராம் மட்டும் இல்லாமல் இப்போ சில டிகிரி ப்ரோக்ராம்லாம் ஆன்லைன்லேயும் கொடுக்கலாங்கிற ஒரு புது பாலிசி வந்ததுனால பசங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. அண்ட் அட் தி சேம் டைம் பேரலலாக இன்னொரு கெரியர் ஆம்பிஷன் பர்சியூ பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கிற இந்த ஒரு நல்ல சமயத்தில் கரெக்டான அட்வைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கவுன்சிலிங் மீட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாங்கள் சாஸ்திராவும் கேஎஸ் அகாடமியும் சேர்ந்து இந்த சிஏ கோச்சிங்கில் கேஎஸ் அகாடமி வந்து ரொம்ப புகழ்பெற்று ஒரு 10 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. அதே சமயம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சிஏ கோச்சிங் பண்ணுற சமயத்தில் அந்த டைமை இன்னொரு ரெண்டாவது டிகிரி பிகாம் டிகிரி ஆப்ஷனுக்கு ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஆன்லைன் டிகிரியில் சாஸ்திரா யூனிவர்சிட்டி வந்து அதை ஆஃபர் பண்ணுறோம். ஸோ தட் அவன் சிஏவையும் கோச்சிங்கும் அட்டன் பண்ணி அட் தி சேம் டைம் ஆன்லைன் டிகிரி பிகாம் சாஸ்திராவோட ஆன்லைன் டிகிரியும் அட்டன் பண்ணான்னா 3 இயர்ஸ் கழித்து பிகாம் கிடச்சிரும். அட் தி சேம் டைம் சிஏ ஃபைனலையும் பாஸ் பண்ணான்னா ஒரு டபுள் பெனிஃபிட் இருக்கும். மேலே அவங்க எம்பிஏ எம்காம் ஆர் வேலை அதுக்கு வந்து ஆனால் ஒரு ஃபால்பேக் ஆப்ஷன் செக்யூராக இருக்குங்கிற அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த பிகாம் ஆர் பிசிஏ ஆன்லைன் அலாங் வித் சிஏ கோச்சிங் கேஎஸ் அகாடமியும் சாஸ்திராவும் இணைந்து கடந்த 2 வருஷமாக அதை நாங்கள் ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். அதோட கவுன்சிலிங் தான் இந்த செஷன். சார், நம்மள்ட்ட சிஏ படிக்கிறோம்ல சார், அது பிகாம் எடுத்துகிட்டு சிஏ படிக்கிறது நல்லதா இல்லை பிபிஏவா எப்படின்னு தெரியல சார்?